Hello friends, with me Satya. Welcome back to my channel. So, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது cowpeas அப்படி இல்லன karamani அப்படினு சொல்லக்கூடிய ஒரு தாவர வகையை தான் பார்க்க போறோம். இந்த செடி நம்மளோட மாடி தோட்டத்திலயோ இல்ல நம்ம வீட்டு தோட்டத்திலயோ எவ்வளவு சுலபமா வளர்க்க முடியும் அப்படின்றத தான் பார்க்க போறோம். And இதோட scientific name வந்து Vigna unguiculata அப்படினு சொல்வாங்க. And இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான 3 பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. என்னென்ன அப்படினா இது வந்து green manure crop இல்லனா nitrogen fixing crop னு சொல்வாங்க. And also இது erosion control க்கு யூஸ் பண்ணுவாங்க. So first நம்ம seed saw பண்றோம் அப்படினா அதோட மண் கலவை ரொம்பவே முக்கியம். Because நம்மளோட மண்ணை பொறுத்து தான் மண் வளத்தை பொறுத்து தான் நம்மளோட ஒவ்வொரு பிளான்ட்டோட வளர்ச்சியும் இருக்கும் and அதோட அறுவடை அதாச்சும் காய்கறி எவ்வளோக்கு எவ்வளோ செழுமையாக வளருது அப்படின்றதும் இருக்கும் ஸோ நம்மளோட மண் கலவை என்ன அப்படின்னா ரெட் சாயில் அதாச்சும் செம்மண் வந்து 50% அண்ட் கவு மேன்யூர் 50% அதாவது மாட்டு சாண உரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது அண்ட் இங்கே வந்து நான் வந்து என்னோட ஓல்டு டயர் வந்து நான் பிளான்டராக யூஸ் பண்ணுறேன் பிகாஸ் ரூட் வந்து நல்லா ஊடுருவி போகிறதுக்கு இந்த டெப்த் ரொம்பவே போதுமானது அண்ட் ஒவ்வொரு சீடுமே வந்து ஒரு 1/2 inch அளவுக்கு நான் நடுறேன் அண்ட் 2 to 3 inch கேப்பில் நடுறேன் அண்ட் இது வந்து என்னோடய 6th நாளுக்கான அப்டேட் எல்லா சீட் அதாவது நான் 7 seed வந்து நட்டு வச்சேன் அண்ட் ஆல் 7 seeds கேவ் மீ சூப்பர் கூல் ஜெர்மினேஷன் ரேட் அண்ட் பாருங்கள் எல்லா சீடும் வந்து ரொம்ப ஈக்குவலாகவும் ரொம்ப அழகாகவும் வளர்ந்துருக்கு அண்ட் 1-2 seed வந்து வளராமல் போகலாம் சீட் ஹெல்த்தியாக இல்லை அப்படின்னா பட் எல்லாமே வளர்ந்துருச்சு அண்ட் இது என்னோடய 10th நாளுக்கான அப்டேட் பாருங்கள் எல்லா பிளான்ட்ஸுமே ரொம்ப ஹெல்த்தியாக அண்ட் லீஃப் சைஸ் வச்சு பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் ஸோ ரொம்ப நல்லாவே வளர்ந்துருக்கு அண்ட் இட் லவ்ஸ் டைரக்ட் சன்லைட் இது என்னோடய டெரேஸில் தான் இருக்குது ஸோ வந்து இதுக்கு ஃபுல் டே டைரக்ட் சன்லைட் கிடைக்கும் இந்த பிளேஸில் ஸோ ரொம்ப நல்லாவே வளர்ந்துருக்கு அண்ட் 1-2 பிளான்ட் வந்து இது போல் ஸ்லோ க்ரோத் இருக்குது அப்படின்னா சீட்ஸ் வந்து ஹெல்த்தியாக இல்லை அப்படின்னு அர்த்தம் அண்ட் 20th நாளில் என்னோடய அந்த ஃபுல் டயரே கவர் ஆகிற அளவுக்கு லீவ்ஸ் இருக்குது ஃபுல்லாக நல்லா வளர்ந்துருச்சு அண்ட் இட் ஸ்டார்டட் ப்ரொடியூசிங் பட்ஸ் அங்கே பாருங்கள் உங்களுக்கே தெரியும் குட்டி குட்டியாக பட்ஸ் கூட ஸ்டார்ட் ஆகிருக்கு அண்ட் இதில் பாருங்கள் 25th நாளில் ரொம்ப கிளியராகவே தெரியுது அண்ட் பட்ஸ் வந்துச்சு அப்படின்னாலே அதை சுற்றி எறும்புகள் இல்லை வேறு ஏதாச்சும் பூச்சிங்க அப்படின்னு வர ஸ்டார்ட் ஆகிடும் அண்ட் இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வந்து இந்த பூச்சிகளை வந்து நம்ம வெரைட்டி ஆகணும் ஸோ தட் நம்மளோட ஃப்ளவரிங் சீசனில் ப்ளஸ் நம்ம வெஜிடபிள் வர்றதுக்கான நேரத்தில் கூட எந்த ப்ராப்ளம் இல்லாமல் பிளான்ட் இருக்கணும் அப்படின்னா இது போல் ப்ரிகாஷன்ஸ் எடுத்து தான் ஆகணும் லைக் வேப்ப எண்ணெய் கரைசல் ஸோ இது போல் ஏதாச்சும் பெஸ்ட் கண்ட்ரோல் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் அதெல்லாம் விரட்டிடலாம் அண்ட் ஒன்ஸ் நீங்கள் அப்படி பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட வெஜிடபிள்ஸ் நல்லாவே க்ரோ ஆகும் பாருங்கள் இந்த பிளான்ட் எவ்வளோ ஹெல்த்தியாக இருந்துச்சு அப்படின்னா இவ்வளோ நீட்டமான ஐ மீன் லென்த்தியான காய் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு இவ்வளோ லென்த்தான வெஜிடபிள் இருக்குது அப்படின்னாலே உங்களோட மண் சத்து ரொம்பவே ஊட்டச்சத்தாக இருக்குது அப்படின் தான் அர்த்தம் யூஸ்வலாக சில பேர் சொல்லுவாங்க கொடி காராமணி அண்ட் செடி காராமணி அப்படின்னு ஒன்றுமே கிடையாதுங்க நம்ம கொடியாக வளரக்கூடிய காராமணியை நம்ம சின்னது வளரும் போதே கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா அப்படியே பக்க கிளைகள் வந்து அதுவே செடியாக மாறிடும் சில பேர் வந்து இடம் உள்ளவங்க கொடியாக படர வைக்க முடியும் அப்படின்றவங்க அதை கொடியாக வளர்க்குவாங்க லைக் ஒரு பக்கத்தில் ஒரு போலோ அப்படி இல்லைன்னா அதுக்கு பந்தலோ சம்திங் போட்டு அப்படி இல்லை நான் சின்ன தொட்டியில் தான் வச்சுருக்கேன் ஒரு க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன் அப்படின்றவங்க வந்து நம்ம வளர ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம ஒரு 25th ஐ மீன் பட்டிங் ஸ்டேஜுக்கு முன்னாடியே எப்போ கொடியாக ஸ்டார்ட் ஆகுதோ அப்போவே அதை கட் பண்ணி விட்டாங்கன்னா கீழே செடியாக வளரும் இது ஆல்மோஸ்ட் நான் கட் பண்ணி விட்டதால கீழே செடியாக தான் வளர்ந்துருக்கு ஒன்று மட்டும் நான் கொடியாக விட்டுருப்பேன் அது உங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே இந்த வீடியோவில் காட்டியிருப்பேன் பாருங்கள் ஒன்று மட்டும் கொடியாக போயிருக்கும் மற்ற எல்லாமே செடியாக தான் இருக்கும் ஸோ கொடியாக செடியான்றது நம்ம இஷ்டம்தான் நம்ம கையில் தான் இருக்குது அண்ட் நான் இதில் வளரக்கூடிய முதல் காய்கறியை வந்து எப்பவுமே செடியிலே விட்டுடுவேன் எதுக்காக அப்படின்னா ஃப்யூச்சரில் இந்த பிளான்ட்டோட சீட்காக நம்ம சீட்ஸ் கலெக்ட் பண்ணி வைக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் என்னோடய இன்ஸ்டா ஹேண்டிலோட ஐடி நான் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன் இட்ஸ் சத்யா லோக்கி அண்ட் யூ ஆல் நோ வெரி வெல் ஸோ இஃப் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக போய் பண்ணுங்கள் அண்ட் தேர் யூ கேன் சி டெய்லி அப்டேட்ஸ் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் பிளான்ட் டிப்ஸ் அண்ட் கேர் ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஸோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் கைஸ்